இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். தமிழின் மீது அவருக்கு உள்ள பற்றுதல். பல முறை சிறை சென்றிருக்கிறார். பாடகர் நாகூர் ஹனிஃபா அவர்கள் 90 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் சிறு வயதிலேயே தமிழ் பற்றாளராக இருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பதற்கு காரணம் தமிழின் மீது அவருக்கு உள்ள பற்றுதல். அதில் தமிழ் பற்றுதலும் தமிழ் இசையின் மீது உள்ள ஆர்வமும் அவரை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஆழமாக ஈடுபட செய்தது. பல முறை சிறை சென்றிருக்கிறார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய பாடல் தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் எங்கள் தமிழ், அது எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை இசையோடு ரொம்ப எழுச்சியோடு அவர்கள் அந்த காலத்தில் பாடிய பாடல்கள் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் ஆர்வத்தையும் ஒரு வேகத்தையும் உணர்ச்சியையும் உருவாக்கியது. அதிலிருந்து திராவிட இயக்கத்தில் தீராத பற்றுதல் கொண்டு திராவிட இயக்க மேடைகளில் எல்லாம் திராவிட இயக்க கருத்துக்களை பரப்பி வந்தவர். ஆனால் அவர் அரசியலோடு திராவிட இயக்க அரசியலும் இஸ்லாமிய ஆன்மீக பற்றுதலும் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆகவே ஆன்மீகத்திலும் திராவிட அரசியலிலும் தீவிரமாக ஈடுபட்டு அவர் குறிப்பாக மேடை பேச்சு என்பதை விட அவருடைய பாடல்கள் குரல் வளமும் அந்த கருத்து செறிவும் தான் சொல்ல வந்த கருத்தை மக்களை ஈர்க்கக்கூடிய முறையில் அவர் பாடல் அமைந்தது. ஆகவே தமிழ் மற்றும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அழியாத இடத்தை பெற்றார். அவர் இஸ்லாமிய மதப்பற்றுள்ளவராக இருந்தாலும் அவருடைய பாடல்கள் இதர மதத்தில் உள்ளவர்களை ஈர்க்க செய்தது. மத வெறுப்பு இல்லாமல் காது கொடுத்து கேட்பதற்கான அந்த இனிமையான குரலும் குரத்த குரலோடு அந்த இசை அமைப்பும் அவருடைய குரல் வளமும் அவருடைய கருத்து செறிவும் எல்லா பகுதி மக்களோடு ஆன்மீக கருத்து இஸ்லாமிய கருத்தாக இருந்தாலும் அதை ஆழமாக அவருடைய மனதை ஈர்க்கக்கூடிய முறையில் அந்த பாடல்கள் அமைந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே மத ஆன்மீக கருத்தை இஸ்லாமிய கருத்தை சொன்னாலும் கூட அது ஆன்மீக கருத்தாக கருதி மக்கள் கேட்கக்கூடிய ஒரு ஈர்ப்பை உருவாக்கிய பெருமை நாகூர் ஹனிஃபா அவர்களுக்கு உண்டு. இறைவனை கையேந்துவோம் என்ற பாடல் நான் பாட கேட்டிருக்கிறேன். மற்றவர்களும் அந்த பாடலை ரசித்து பல முறையில் மத வேற்றுமை இல்லாமல் தமிழ் உணர்வோடு அந்த பாடலை அனைவரும் கேட்க ரசித்திருக்கிறார்கள். அண்மையில் கூட ரயிலில் பயணம் செய்யும் பொழுது தஞ்சாவூரில் உள்ள 2 வங்கி ஊழியர்கள் அவருடைய பாடலை பற்றி அருமையாக வேந்தோதியதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இறைவனை கையேந்துவதும் இன்னும் பல பாடல்களும் மக்களை மத வேற்றுமை இல்லாமல் ஆன்மீக பக்தியை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது என்பதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே அவர் இன்றைக்கு மத வெறுப்புள்ள காலத்தில் அவருடைய பாடல்கள் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் மற்ற இந்துக்களை அனைவரையும் ஆன்மீகப்பற்றுள்ளவர்களை வெறுப்பில்லாமல் அவருடைய பாடல்களை கேட்டு ரசித்திருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்கள் மகிழ்ச்சியில் ஆழமான அழியாத இடத்தை பெற்றிருக்கிறார். அவர் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் கூட அவருடைய பாடல்களும் அவருடைய ஆன்மீக அரசியல் பாடல்களும் மக்களுடைய உள்ளத்தில் பயந்திருக்கிறது.